வணக்கம். யாராவது லைஃப்பில் இருக்கீங்களோ வந்து ஜாயின் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் நம்மளோட கடந்த நாட்கள் அதாவது இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஆரம்பத்தில் நம்ம செஞ்ச வியாபாரம். சரி, லைஃப்பில் வந்து மொதல் வரட்டும், வியூவர்ஸ் வரட்டும். ஏன்னா இப்போ எனக்கு வியூவர்ஸ் தெரில, முத கொஞ்சம் வியூவர்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன், இது என்ன, அது நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட தெளிவாக. வணக்கம் விக்கி ஐயா, வாங்க. காவ்யா, மோகன், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமா சௌக்கியமா ரொம்ப நல்லா இருக்கணும். ஒன்று யார் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் அங்கே வர வர நான் சொல்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு என்ன வந்து, அக்கா காலையிலேயே ஒரு லைஃப்க்கு வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது காலையிலேயே 12 மணி ஆகப்போகுது. ஓகே, என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா, இது நான் கடந்த காலத்தில் வந்து நான் வந்து வாழ்ந்து வந்த ஒரு கதைகள், அதாவது கதைகளில் இது உண்மை கதைகள். சித்ரா சிஸ்டர் வாங்க, ரஜன் ஐயா ஹாய், உதயகுமார் வாங்க தம்பி, சித்ரா சித்ரா வாங்க, குட் மார்னிங் ரஜன் ஐயா, ஓகே வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன வந்து, நான் ஹால் வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு நல்ல வசதியாக இருக்கேன் அப்படி தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்னோட கடந்த காலத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன்னு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு லைஃப் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த லைஃப்பில் வந்து சில பேர் பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பயனடையலாம். இது வந்து நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, இது என்னோட அந்த காலத்தில் உள்ள ஸ்தோரம். இந்திரா ராணி வாங்க, ஓகே ஹாய் சிஸ்டர் வாங்க, உதயராஜா வாங்க, உதயகுமார் குட் மார்னிங், சாய்மந்தி தீவா வாட்சிங், ஓகே ரவி ஷோபா வாட்சிங். சரி, நான் வந்து என்னோட கொஞ்சம் விஷயத்த சொல்கிறேங்களே, கேளுங்களே. அப்போ இடையில வர வர நான் வந்து இது பேர் சொல்கிறேன். என்னோட வீடியோஸ்க்கும் எல்லாருமே நிறைய லைக் கொடுக்குறீங்க, நிறைய ஷேர் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இதுவே நம்மளோட ஒத்துமையை வந்து அவ்வளோ ஒரு அந்யுன்யமாக கட்டுருவாங்க. ஓகே, நன்றி நன்றி சித்ரா சிஸ்டர், ரொம்ப நன்றி. ஸோ இதுவே நம்மளோட குட் மார்னிங் ஐயா, உதயகுமார் குட் மார்னிங். ஸோ இதுவே நம்மளோட ஒத்துமையை வந்து ரொம்ப நல்லா காட்டுது. அதாவது நம்ம நல்ல விஷயம் செய்கிறப்ப வந்து அது வந்து நல்லா ரிச் ஆகி போகுது. நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறைய லைக்ஸ் கொடுக்குறீங்க. நம்ம யூடியூப் சேனலும் திறந்திருக்கோம், அங்கேயும் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, இதை ரேகா சிஸ்டர் மார்னிங், குட் மார்னிங் ரேகா சீனஹா, ஓகே ராய் விஜய லட்சுமி, ஓகே. சரி, நான் வந்து என்னோட கொஞ்சம் கதைகள் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இந்த தொழிலில் தான் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். இந்த தொழில் வந்து நான் ஆரம்பிக்கிறப்ப வந்து எனக்கு வந்து சாரி கையில் வந்து காசு அறவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு நான் சேர்த்து, அதாவது எனக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒருத்தவங்க கீழே வேலை செஞ்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு கிடையாது. நான் யூனிவர்சிட்டி மலாயால வந்து முந்தி ஒரு காலத்தில் வந்து ஒரு மோனோபொலி பண்ணி நாங்கள் வந்து பூ வித்துருக்கோம். பூ வித்து அங்கே இருந்து நாங்கள் எடுத்த காசில் வந்து என்ன செஞ்சேன், கொஞ்ச நேரம் இருங்க, நான் என்னோட இது சவுண்டை மியூட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ரைட்டு. அங்கே இருந்து எனக்கு கிடைச்ச காசில் வந்து நான் வந்து மொதல் வந்து 4 கெனோப்பி ஒரு 50 நாற்காலியிலேருந்து நான் ஆரம்பித்தேன். சரிங்களா, இது நான் வளர்ந்து வந்த ஒரு காலத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து நாலு பெண்ணே வந்து பிறகு, அதாவது யங்கஸ்ட், சின்ன சின்ன வயசுல இருக்கிற பிள்ளைங்க கூட இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. அப்ப நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும், படிச்சு முடிச்சிட்ட உடனே, ஓகே படிச்சு முடிச்சோடனே எனக்கு வந்து வியாபாரம் மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. பிசினஸ் மட்டும்தான் என்னோட சிந்தனையே, எப்பவுமே பிசினஸ் 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 தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஃபார்ம் 5 முடிச்சுட்டு கூட எங்க ஐயா கிட்ட வந்து, அதாவது எங்க அப்பா வந்து ஐயா தான் கூப்பிடுவோம், எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பிசினஸ்னா எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஸோ ஒரு சின்ன காசில் தான் நான் வந்து இந்த தொழில் ஆரம்பித்தேன். ஒரு 5 கெனோப்பி 40 நாட்கள் தான் ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 1000 வள்ளி கிடச்சா கூட எனக்கு போதும்னு நினைப்பேன், 500 வள்ளி கிடச்சா கூட போதும்னு நினைப்பேன். அது படிப்படியாக முன்னுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி முன்னுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, நான் செஞ்ச என்னோட வியாபாரத்தில் வந்து ஒரு நல்ல சட்டை கூட நான் வாங்கி போட மாட்டேன். இது உங்ககிட்ட நான் வந்து ஏன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன்னா, இப்படியும் வளர்ந்து வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு தான் நான் ஷேர் பண்றேன்.
அதாவது என்ன, நான் சிம்பட்டி கிரியேட் பண்றதுக்காக இல்லை. தயவுசெய்து யார் நினைச்சுக்காதீங்க அக்கா சிம்பட்டி கிரியேட் பண்றதுன்னு, கிடையவே கிடையாது. அதாவது இப்படி உழைச்சி நம்ம வாழ்க்கையில ஒன்னும் படிப்படியா முன்னுக்கு வரலாம், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஷேர் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப வர வருமானம் நான் என்ன செய்வேன்னா, வர வருமானம், ஐயோ நான் யார் பேரும் படிக்க கொஞ்சம் இதா இருக்குது, கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா நான் வந்து படிச்சுட்டே இருந்தா அப்புறம் நான் சொல்றது மறந்துடுவேன். சோ நான் என்ன செய்வேன், வர்ற காசெல்லாம் எடுத்து 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 இதுக்கே நான் போடுவேன். அதாவது அது 100 வழியா இருந்தா கூட சரி, 1000 வழியா இருந்தா கூட சரி, அப்படியே போட்டு 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 பெருகி 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 60 கிணப்பி வரைக்கும் நான் வந்து சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். 60 கிணப்பி, 1000 மேல நாக்காளி, அதோட கஸ்டமரு நிறைய, மலாய்க்கார கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்தாங்க, தமிழ்நாள் கஸ்டமர் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் வந்து எனக்கு நல்ல ஒரு, ஏன்னா நம்ம செய்யற எல்லா வேலையும் நம்ம வந்து சரியா செஞ்சோமா நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து அவங்க கூட லைஃபா பேசுறேன்னா, எனக்கு இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்து லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து, அது ஒரு 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 சந்தோஷம். அதாவது நம்ம செய்யற வேலை சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் எப்பவுமே ரொம்ப நம்புவேன். அந்த மாதிரி பட்சத்தில் வந்து எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அண்ணனுங்க வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க. வர்றப்பெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் என்ன அம்மோய் தான் கூப்பிடுவாங்க, இந்த 500 வழி வச்சுக்குமா சட்டை வாங்கிக்கோன்னுவாங்க, 1000 வழி வச்சுக்குமா சட்டை வாங்கிக்கோன்னுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் சட்டை வாங்க மாட்டேன், நான் சப்பாத்தி வாங்க மாட்டேன், எதுவுமே நான் செலவு பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க கொடுக்குற காசில் வந்து ஃபேன் வாங்கி போடுவேன், லைட்டு வாங்கி போடுவேன், வேறு என்ன என்ன இந்த கிணப்புக்கு தேவைப்படுதோ அது மோத நான் வந்து செய்வேன். பிறகு நம்ம நல்லா இருந்தோமா நம்ம நல்லபடியாக சட்டை வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாம், மொதல் உழைப்பு தான் மொதல் முக்கியம்னு ரொம்ப ரொம்ப என்னோட மைண்டில் நான் செட் பண்ணி நான் வாழ்ந்து வந்தது. அப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கடந்து வருவோம். கடந்து வருவோன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து ஐ மீன் நம்மளை பற்றி பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து காதலியே போட்டுக்க கூடாது. அதாவது யார் வாயும் நம்ம என்னைக்குமே அடைக்க முடியாது. நம்ம போற பாதையில நம்ம சரியா போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரையும் நம்ம வந்து ஹம்பலா வந்து நம்ம வந்து பழகணும் பேசணும்னா, எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தா கூட நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஹம்பலா ஒரு கேரக்டர் இருந்தோமா நம்ம கூட அவங்க இருப்பாங்க. இது நான் ரொம்ப ரொம்ப நம்புவேன். அதாவது நம்மளோட பாசத்தை கொடுக்கறப்ப பதில் பாசம் அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப அது வந்து ஐ பிலீவ் ஆன் தட் பார்ட். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்து சேர்த்து சேர்த்து, பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துட்டு நாய் வேற குலைக்குது. இந்த மாதிரி டைமில் பேசுகிற டைமில் பார்த்துட்டு நாய் குலைச்சி என்னோட நான் பேசுறது உங்களுக்கு விளங்காத போயிருமான்னு தெரியல. கிளி கசிபியா டியாம்லா மாயா பிசிங்கடியா. ஸோ பக்கத்துட்டு நாய் குலைக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரு ஸ்டோர்னா வந்து இங்கே வந்து என்னோட வேலை செய்கிறவங்கலாம் தங்கியிருக்காங்க. நான் பேசுறது எல்லாம் விளங்குதுறேனே, நான் இப்படி மாயா பிசிங்களா நந்தி சை செக்கம் தரடுங்க. ஐயோ ஐயோ சுருடைய டியாம்ஸ்கே பாருங்க, நாய் சொன்னோன்னு கேட்டுருச்சு பார்த்தீங்களா, நாய் கூட தெரியுது ஐயோ லைஃப் செய்யறாங்க நம்ம பேசாம இருப்போம் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லிட்டு வந்தேன் பாருங்க, இங்க வந்து டேவிட் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு தெரியும் நம்ம கூட ஏற்கனவே இந்த ஸ்டோர்ல வந்து கல்யாணம் பண்ணது பண்ணி அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப கடினமான வாழ்க்கையை கடந்து வந்துதான் நம்ம இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து சிறந்து பிடிக்க முடியும். அதாவது நீங்க செய்யற எல்லா வேலையும், நான் எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன், நம்ம செய்யற அத்தனை வேலையிலையும் பிறகு ஒரு பெரிய பலன் நம்மளுக்காக வெயிட் பண்ணும். எப்பவுமே நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அது வந்து உங்களோட மைண்ட் செட்ல ஒன்னு வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, ஓகே இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் வந்து இங்க இடத்துக்கு போகணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், அதாவது நான் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மைண்ட் செட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆவீங்க. அது வந்து நம்மளோட மைண்ட் செட்டிங். நான் இந்த இடத்துல செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் இந்த தொழில் வந்து ரொம்ப நல்லா ஓகே தேங்க்யூ ரேணுகா தேங்க்யூ. ஐயோ நான் எல்லாரும் பேரும் சொல்லலன்னு கோச்சுக்காதீங்க யாருமே. ஸோ நான் பேசுறது சம்டைம் திடீர்னு மறந்துடுவேன், அதனால வந்து கண்டிப்பா லைவ் முடிச்சு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட லைவ் வீடியோவை நீங்க நிறைய பேர் ஷேர் பண்றீங்க, நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்கன்னு அன்னைக்கு கூட நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நான் யாரை பத்தியும் தப்பா போடணும்னு நான் நினைக்கல, நம்ம ஈஸ்வரிகள் பத்தி நான் போட்டிருந்தேன். அது வந்து நான் ரிச் ஆகணும், நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இப்படியும் வாழ்ந்து நம்ம நல்லா வரலாம், அந்த ஒரு முன் உதாரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் யார் மனசும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் நோக்கடிக்கிறதுக்காகவோ நான் போடலை.
அவங்க போடுற வீடியோ கூட நான் தப்புன்னு சொல்லு, ஆனால் நல்ல முறையில் போட்டாங்கன்னா ரொம்ப ரிச் ஆகும், நிறைய பேர் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால யங்கஸ்ட் வந்து சில சில பேர் வந்து என்னோட வீடியோ கூட ஷேர் பண்ணி அக்காக்கே எகெயின்ஸ்டாக பேசுறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ரொம்ப யங்கா இருக்கீங்க, சின்ன வயசு உங்களுக்கெல்லாம், ஆனா வந்து எங்க வயசும் நீங்க வருவீங்க கண்டிப்பா. அந்த வயசு வரப்ப உங்களோட மென்டலிட்டி எல்லாம் மாறும். ஏன்னா நாங்களும் அன்டிஸ் தான் இல்லைன்னு நாங்க சொல்லல, ஆனா நாங்களும் உங்க வயசு தாண்டி வந்தவங்க. அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு உற்சாகமாவே இப்படிதான் வாழணும்னு ஒரு 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 அதாவது ஒரு இது போட்டு வாழ்ந்தவங்க. அதாவது வாழ்க்கையில இப்படி முன்னுக்கு வரலாம், அதாவது நல்ல முறையில முன்னுக்கு வரலாம், நாலு நல்ல தொழில் செய்யலாம், நல்ல வியாபாரம் பண்ணலாம், நல்ல சேவை கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டிங் எடுத்துட்டு வந்துட்டோமா, பெண்கள் வந்து தப்பான ஒன்னொரு விஷயத்துக்கோ தப்பான ஒரு மென்டலிட்டிக்கோ அவங்க கண்டிப்பா போறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம பெண்கள் வந்து இந்த வாழ்க்கையில நடந்து வரப்ப நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேளிக்கை மேல பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்றோம், காதல வாங்கிட்டு அவங்கள நம்ம வந்து லாயன் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம லாயன் பண்ணலன்னு வைங்களேன், நம்ம மைண்டுக்குள்ள வந்து நான் என் லைஃப்ல இது ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோல் போட்டு நான் ஒரு எய்ம் பண்ணி நான் ஒரு இது வச்சிருக்கேன். அந்த இது வச்சிருந்தோட அதாவது எது வச்சிருந்த பொருள் இல்ல, அதாவது நம்மளோட மைண்ட் செட்டிங் வச்சிருக்கோம். அந்த மைண்ட் செட்டிங்குள்ளேயே நம்ம போக 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 நீங்க எங்க போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா சேர்ந்துடுவீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டோர் வந்து ஸ்ரீ முன்னால் தான் நான் வந்து ஸ்டோர் வச்சிருக்கேன். இங்க வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க. பட் இப்ப பெண்டமிக் டைம்ல வந்து ஆர்டர் எதுவுமே கிடையாது. இங்க இருந்து நான் வந்து ஒரு டெக்குவா வந்து கிளாங் எக்ஸிகூட்டிவ் கிளப்ல வந்து நான் வந்து ஒரு பேனல் டெக்கரேட்டர் அங்க சேர்ந்தேன். அங்க கூட எப்படி சேர்ந்தேன்னு கதையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன, நான் வந்து அப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஓடுற வரப்ப எனக்கு வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ள உட்கார நாக்காளி எல்லாம் எங்கிட்ட கிடையாது. ஹாய் சிஸ்டர், ரஹீமா, கடீர், சரி திடீர்னு பெருசா போட்டனால உங்களை ஹாய் சொல்றேன், குட்டி குட்டியா எழுதுனால எனக்கு தெரியல. அப்ப அந்த டைம்ல வந்து நாக்காளி குடுக்கறேன்னு சொல்லி கடைசி வைக்க எனக்கு கொடுக்கல. அப்ப கஸ்டமர் என்னை ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஏசனோடனே நான் அவங்களே என்கிட்ட வந்து நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி வந்து குடுக்கறேன்னு சொல்லிட்டு குடுக்காம நீங்க வந்து இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு என்னக்கா தெரியும், நீங்க டெக்கோ செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு. என்ன யாராச்சும் அந்த மாதிரி தூண்டி விட்டாங்கன்னா அவங்கனால முடியறது நம்மனாலே முடியும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுவேன். அது என்னோட கேரக்டர், அது வந்து முயற்சி. எந்த பிசினஸா இருக்கட்டும் நம்ம ஒரு முயற்சி கொடுத்து பார்ப்போன்னு நான் அது வந்து லேசா ஒரு முயற்சி கொடுத்து பார்த்தேன். லேசா முயற்சி கொடுத்து பார்த்ததுல வந்து எனக்கு அது ஒரு நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்துச்சு. அதாவது அந்த அந்த கிளப்ல இருந்தே அதாவது அந்த அந்த கேசி கிளப்னா நிறைய பேருக்கு தெரியும், கிளாங்ல இருக்கிறவங்களுக்கு. அந்த கிளப்ல இருந்தே அந்த பாஸ் வந்து பாஸோட மக வந்து இஸ் எ லேடி. மொத எங்களோட அறிமுகம் வந்து ஒரு 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 சண்டையில மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா நியாயம் என் சைட் இருக்கிறதுனால என்ன கூப்பிட்டு, நீ என்னோட மூணு ஹாலுக்கும் சாரி அஞ்சு ஹாலுக்கும் வந்து நீ பேனலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹாலுக்குள்ள போயிட்டு பிறகு நான் 7 வருஷம் அந்த அந்த ஹாலில் வந்து நான் வந்து பேனல் டெக்கரேட்டரா இருந்தேன். அங்கே இருந்து தான் அங்கே இருந்து ஒரு எய்ம் பண்ணேன், ஹால் திறக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம சன்ஷைன் பேங்க்வெட் ஹால் கேஆர் கிளைன் சொல்லி நம்ம திறந்தோம். நிறைய பேர் என்னோட கஸ்டமர் தெரியும் நம்ம ஹால் பத்தி எல்லாமே. சோ அதுதான் சொல்றேன், வாழ்க்கையில வந்து நீங்க எந்த துறையில இருக்கீங்கன்னு முக்கியம் கிடையாது, ஆனா செய்யற துறைகள் வந்து நல்லபடியா நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க. அந்த துறைகள் வந்து பிறகு உங்களுக்கு நல்ல முறையில உங்களுக்கு பலன் அளிக்கும். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை பிறந்தோடனே அது சோறு சாப்பிட்றாது, வளர்ந்துடாது, அப்படி இருக்காது, நடந்துடாது, அது படிப்படியாக தான் வரும். அதே மாதிரிதான் இந்த வியாபாரமும். இன்னைக்கு இந்த வியாபாரத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுல நான் எந்த ஒரு கேவலப்படலை, அவமானப்படலை, லைக் எனக்கு எதுவுமே இல்லை. அதாவது லைக் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஓ அக்கா வந்து எப்பவுமே வீட்டுல இருந்துடா எப்பவுமே ஒரு செலிபிரிட்டி மாதிரியே ஒரு வீடியோ எடுப்பாங்க, இன்னைக்கு என்ன இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு. இது என்னோட இப்படி என்ன ஒருத்தவங்க கேள்வியும் கேட்டிருக்காங்க, நான் கிணப்பி செய்யறப்ப என்ன கேட்டிருக்காங்க. நான் லோரியில போய் கிணப்பியெல்லாம் பூட்டி முடிச்சுட்ட பிறகு நிறைய இருக்கு சொல்றேன்னா வந்து நாளே பத்தாது. அதாவது இந்த கிணப்பி செய்யற வியாபாரத்துல இருந்து எனக்கு ஒரு ஒரு வேலைக்காரங்க எடுக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து அப்ப வசதி கிடையாது, எப்படி சம்பளம் கொடுப்பேன்னு தெரியாது. நானே இறங்கி நானும் எங்க ஹஸ்பண்டும் இறங்கி கிணப்பி பூட்டுவோம். ஆனா நான் அதுல கவலையப்பட்டது இல்லை, அசிங்கப்பட்டது கூட கிடையாது. ஏன்னா அது என்னோட தொழில், அதனால நான் அது அசிங்கம்னு நினைக்கவே மாட்டேன், அது வந்து என்னோட தொழில். அதே மாதிரிதான் நான் லோரியில போய் கூட கஸ்டமர் வீட்டுல வந்து காசு வாங்கியிருக்கேன். என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கேங்க, ஓ நீ ஒரு முதலாளி ஆனா லோரியில வரேன்னு. நான் போனது என்னோட லோரியில, அதனால நான் கேவலப்படணும்னு நான் வந்து நினைக்கல. அதாவது இது எனக்கு கேவலமாவே அது தெரியாம இருந்துச்சு.
அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, லைஃப்ல வந்து நீங்க நிறைய பார்த்து வருவீங்க. யாராச்சும் உங்களை பார்த்து ஏதாச்சும் கேவலமா பேசிட்டாங்கன்னா அந்த கேவலத்தை வந்து நீங்க வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கீங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நீ பார்த்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, கேவலம் இல்லை, அதாவது நம்மள தூண்டி விட்ட மாதிரி. இப்ப 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 நெருப்பு போடுறோமா, அது நல்லா நிது பண்ணாதானே அது ஒன்றும் நல்லா ஜகதகன்னு எரியும். அந்த மாதிரிதான் நம்பலும், நம்மளுக்குள்ள ஒரு ஒரு நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்கன்னா உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு நீங்க 10 பேருக்கு சோறு போடலாம், நீங்க 10 பேருக்கு நீங்க வந்து வியாபாரம் ஐ மீன் பிசினஸ் கொடுக்கலாம், ஐ மீன் சாரி அவங்களோட வீட்டுக்கு நீங்க வந்து பண்ணலாம், 10 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கலாம், அவங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யலாம். ஆனா நீங்க வந்து அது சரியா இருந்தா கண்டிப்பா முடியும். அதனாலதான் சொல்றேன், நம்மளுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றாங்க சிங்கமா, ஓகே, ரொம்ப கிட்ட பெண்களுக்கிட்ட எல்லாம் ஒரு பெண் சிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பெண் சிங்கத்தெல்லாம் தட்டி எழுப்புங்க. ஆண் சிங்கம் வந்து நான் தப்பா சொல்லல, அதாவது ஆம்பளைங்க வந்து எந்த துறையில இருந்தாலும் அவங்க வந்துட முடியும். ஏன்னா அவங்க எப்பவுமே எந்த இடத்துக்கும் இத்தனை மணிக்கு போகக்கூடாது அத்தனை மணிக்கு போகக்கூடாதுன்னு நிறைய இருக்குது. அதனால வந்து ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து நிறைய இல்லை, அவங்க எப்படி இருந்தாலும் முட்டி மோதி வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த டைம்ல வந்து என்னோட லைஃப் வந்து நிறைய ஆண்களும் பார்த்துருப்பீங்க. உங்க வீட்டில் வந்து உங்க ஒய்ஃபோ இல்லை யாராச்சும் சின்ன வியாபாரம் செஞ்சா கூட கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க. அந்த வியாபாரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கும் கை கொடுக்கும். ஸோ இந்த வியாபாரம் வந்து இஸ் ஒன் ஆஃப் மை பிசினஸ், சரிங்களா? இது இன்னையும் ஒன்று இருக்குது, யோகீஸ்வரன் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கும் தெரியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிசினஸ். ஸோ எனக்கு இதில் வந்து காட்டுறதுக்கு வந்து, அதாவது இது என்னோட பிசினஸ் சொல்லி காட்டுறதுக்கு வந்து நீங்க பார்க்கலாம் லைஃபா. இது இதெல்லாம் என்னோட வியாபாரங்கள், சரிங்களா? ஸோ இது ஒன்று நான் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன முறையில் ஆரம்பிச்சு இந்த மேலே ஜிங் கட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப தடைகள் வந்துச்சு. ஆனால் அந்த தடைகளும் மீறி உன்னால் என்ன முடியும் அப்படின்னு என்னை கேட்டவங்க பல பேர், ஆனால் என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சது நான். அந்த நினைப்பிலேயே மட்டும் மைண்ட் செட் போச்சு தவிர வேற எந்த ஒரு நினைப்புக்கும் அது இடம் கொடுக்காம இருக்குது. அதனால இந்த டைமில் வந்து என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் சின்ன வியாபாரம் பண்ணீங்கன்னா கூட அந்த வியாபாரத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது பெருசாக்குங்க. அங்கிருந்து ஒரு படி வேற வியாபாரத்துக்கு போறனா போங்க, ஒன்னும் பெருசா வளர்ந்து வாங்க. கண்டிப்பா இந்த சமுதாயம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதாவது நம்ம தமிழ் சமுதாயம் வந்து நம்ம தமிழாளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி போகுதுன்னு தான் முக்கியம். அதாவது எல்லாத்துக்கும் கை கொடுக்க முடியாதுல, கை கொடுக்கறதுக்கும் ஒரு இது இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் கை கொடுத்தோமா, சாரி காலையிலே நான் இன்னைக்கு ரொட்டி சென்னை சாப்பிட்டேன்னா எனக்கு ஏப்பம் வருது, அதனால லைஃப் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினைச்சு காலையிலேயே கொஞ்சம் ரொட்டி சென்னை சாப்பிட்டேன்னா எல்லாரும் பசியாரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு தாத்தா கோயில் இருக்கீங்க, மதுரை வீரன் கோயில். ஸோ இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நான் மதுரை வீரன் கோயில் உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்ச நேரம் இருங்க, அப்படியே லைஃப்ல இருங்க, நான் கொஞ்ச நேரம் திருப்பிறேன் பாருங்க. ஓகே, இதுதான் எங்கள் மதுரை வீரன் கோயில். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். யாராரு பிறகு வந்து சாமி கும்பிடணும்னு நினச்சிங்கனாலும் சாமி கும்பிடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்தவர், இவரை பற்றி சொல்றதுக்கு நம்மளுக்கு வார்த்தையே இல்லை. நான் வந்து ஒரு குட்டியாக அவரோட சிலை ஐ மீன் சிலையில படம் வச்சு நான் வந்து கும்பிட்றப்ப, நான் படிப்படியாக நான் முன்னுக்கு வர்றப்ப அவர் ஒரு ஒரு வாட்டி நான் ஒரு ஸ்டெப் ஏறுறப்ப அவர் கவுந்தடிச்சு விழுவார். அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டை கட்டுவேன், திருப்பி இன்னொரு ஸ்டெப் நான் ஏறப்ப திருப்பி அதே மாதிரிதான். இந்த மாதிரி கவுந்தடிச்சு கவுந்தடிச்சு விழுந்து கடைசியில ஒரு நானும் இந்த ஸ்டோர் கட்டி முடிச்சேன், அவருக்கும் இந்த கோயிலும் கட்டி முடிச்சேன். அதனால நிறைய விஷயம் வந்து எனக்கு கை கொடுத்துருக்காரு. எல்லாரும் நினைப்பீங்க மூட நம்பிக்கை, எனக்கு கிடையவே கிடையாது, எல்லாமே நம்பிக்கை தான். நிறைய விஷயத்துக்கு எனக்கு கை கொடுத்துருக்காரு. ஒரு காலத்துல வந்து ரோட்டெக்ஸ் எடுக்க கூட எனக்கு வந்து கையில காசு இல்லாம கூட இருந்திருக்குது, அப்ப கூட எனக்கு கை கொடுத்துருக்காரு. எடுக்க முடியலன்னு இல்ல, அந்த ஜேபிஜி சாத்திட்டான் அதனால. ஆனா அன்னைக்கு வந்து அந்த ஜாமான் கொண்டு கொடுத்து ஆகணும். பட் இருந்தாலும் இடையில வந்து எனக்கு வந்து எந்த ரோட் பிளாக் இருக்க கூடாது, போலீஸ் என்ன பிடிக்க கூடாது, தயவுசெய்து எனக்கு உதவி செய்ய தாத்தான்னு சொல்லிக்கிட்டே போறப்ப அவர் ரொம்ப நல்லபடியாக எனக்கு உதவி செஞ்சாரு, சரிங்களா? ஸோ எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான். இன்னைக்கு நம்பிக்கையோட நம்ம வாழ்ற ஒரு ஒரு வாழ்க்கையும் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா காட்டும். அது எந்த வகையிலயா இருக்கலாம். ஒன்னொரு ஒரு அம்பலான ரிக்வஸ்ட், இந்த ஃபேஸ்புக்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக்ல இருந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புறீங்க, நல்ல மெசேஜ் அனுப்புறீங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு இதா சொல்லணுமா,
கொஞ்சம் பார்க்கக்கூடாது மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க, அந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். பிகாஸ் நம்மலாம் வந்து இதுவும் ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கோம், அதனால வந்து அதுக்கெல்லாம் மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்து இடம் கொடுக்காம நம்மளோட வாழ்க்கையை வந்து எது நோக்கி போகிறோமோ அதை நோக்கி போகிறதுக்காக போகிறோம். அதனால யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கால உங்கள் மனசில் நான் புண்படுற மாதிரி எதுவும் பேசியிருந்தா ஐ எம் வெரி வெரி சாரி. ஸோ இன்னைக்கு 25 பேர் என்னோட லைஃப் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் நான் ரொம்ப நேரம் பேசணும்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக போயிடும். இந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், பிகாஸ் பிறகு யாராச்சும் என்னோட வீடியோ பார்க்குறப்ப நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணின அத்தனை வீடியோஸ்க்கும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஹம்பலாக ரிக்வெஸ்ட் பண்ணி, அக்கா எனக்கு இந்த வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சரியான ஒரு மோட்டிவேட்டட் இல்லை அப்படி இப்படிலாம் நிறையா பேர் எனக்கு பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேரோட மெசேஜ் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போனா நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டட் டாக் வேணும், அதாவது ஒரு உற்சாகமாக உன்னாலேயும் முடியும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே அவங்க பக்கபலமாக இருந்து உன்னால் முடியும் உன்னால் ஏன் முடியாதுன்னு அப்படி சொல்கிறப்ப அவங்களும் எந்திரிச்சு வர்றாங்க சரிங்களா. அவங்களும் எந்திரிச்சு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அது நீங்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால என்னோடய லைஃப் பார்த்துட்டு இருக்க நீலாக்கா வணக்கம், நீலாக்கா எல்லோரும் பார்த்துருக்க, டேவிட் அண்ணி அக்கே மை ஸ்டா அண்ட் ஸ்டோரி. ஆமாயா இது வந்து நம்ம ஸ்டா அண்ட் ஸ்டோரி. ஸோ என் கூட ரொம்ப நாள் அவரும் என் கூட வந்தவர் தான், இன்ன வரைக்கும் என்ன அண்ணி தான் கூப்பிடுவார். ஸோ அவரு இப்போ கேள்வி ஐ மீன் ஈப்போல் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து அவருக்கு தெரியும் நாங்கள்லாம் எப்படி வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தோன்னு அவருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி, அதாவது என் கூட ஜேர்னி பண்ண இத்தனை பேரும் ரொம்ப நன்றி. என் லைஃப் வந்து ஆரம்பத்திலேருந்து பார்த்து வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பிறகு இந்த பெண்டமிக்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு யாராருக்கு கெனப்பு எதுவும் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கீழே ஐ மீன் நம்பர் போடல இன்னைக்கு, ஆனால் நீங்கள் எனக்கு பர்சனலாக நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சன்ஷைன் பேங்க்வெட் ஹால் கே ஆர்க்லேங் அப்படின்னு தட்டினீங்கன்னா கூட நம்மளோட ஹால் வரும் உங்களுக்கு. ஓகே இந்த டைமில் பார்த்து எனக்கு கால் வேறு வருது, கால் வருது, ஸோ அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, என் கூட லைஃப் ஜேர்னி பண்ணி வந்ததுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறையா வீடியோஸ் வந்து நான் போகிறது ஷேர் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் அந்த பாய் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இப்போ நல்லா வியாபாரம் நடக்குது, ரொம்ப சந்தோஷம். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அதாவது நிறையா உங்ககிட்ட வந்து நிறைய அன்புகள் வந்து நிறைய வருது, அதாவது நோ வேர்ட்ஸ் டு சே, அதாவது நல்ல நல்ல ஃப்ரெண்ட் இருக்கீங்க இந்த ஃபேஸ்புக்கில் எனக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க்கையில் நம்ம நல்ல எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை நேர்மையாக நல்லபடியாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. யார் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துக்காம அது மனசில் வந்து நம்ம வந்து ஒரு மருந்தாக எடுத்து அதை மீறி நீங்கள் வந்து தாண்டி வாங்க அப்படின்னு நினைங்க. அடுத்த வீடியோவில் நான் ஒரு வேளை சாப்பாட்டு கூட நடந்து போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு என்னோட லைஃப் ஸ்டோரி இருக்குது சரிங்களா. ஆனால் அது அந்த காலம், பட் இந்த காலத்தில் வேற. ஆனால் அந்த காலத்தை தாண்டி வந்துடா நம்ம இந்த காலத்துக்கு வருவோம், அதனால நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வருவோம். தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வீடியோஸ் வந்து நான் போகிறத வந்து நான் சிம்பட்டி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்படியும் வாழ்ந்து வரலாம், பெண்கள் நினைச்சா எது வேணுனாலும் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் சாதிக்கலாம், ஆனால் நல்ல முறையில் அவங்க சாதிக்கலாம் அது மட்டும்தான் என்னோட மைண்ட் சொல்கிறது. அதாவது பெண்களாக இருந்து அதுக்காக ஆண்கள் எல்லாம் குறைஞ்சவங்கன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க ஐயா, தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் தான் மெயின் எங்களுக்கு. அதாவது என் பின்னால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பக்கபலமாக லோரி ஓட்டலின்னா நான் கூட இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்க முடியாது. அதனால ஆண்களும் வந்து நிறைய வகையில் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. அதனால ஆண்களை வந்து எல்லாரும் நல்லா பார்த்துக்குங்க, அதாவது அவரு நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஆண்கள் தப்பு செய்கிறது ரொம்ப சகஜம்தான், அதனால அன்பாக நல்லா பாசமாக உட்கார வச்சு சொல்லுங்க, அப்படி கேட்கலையா திரும்ப அதுக்கப்புறம் உங்களோட விளையாட்டு எடுங்க. ஓகே ரைட், 21 பேர் ஒன்றும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நான் ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு போரிங் ஆயிரும், அதனால ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம், என்னோட யூடியூப் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஒன்று ஒன்று சொல்லிடுறேன், யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், என்னோட யூடியூப் சேனல் வந்து ரிச் ஆகி போய் நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நாளைக்கு நான் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் உதவி பண்ணணும் தான் என்னோட மைண்ட் செட்லேயே நான் அந்த யூடியூப் சேனல்லையும் நான் திறந்தேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு நிறைய துறையில் வந்து ஐ மீன் பண பத்தாக்குறைவாக இருக்குது, எங்கனால முடிஞ்சது என்னவோ கண்டிப்பாக அதை நான் கண்டிப்பாக நான் செய்வேன். அதுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த லைஃப் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு வந்துகிட்டு இருக்கேன்.
கண்டிப்பா உங்களோட ஆதரவும் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். லவ் யூ ஆல். 18 பேர் ஒன்னும் என் லைஃப்ல இருக்கீங்க. ஐ லவ் யூ ஆல் மை ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நான் வீடியோ ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு அப்புறம் என்னோட முகம் கொஞ்சம் பார்த்தா போரிங்கா போயிருப்போது. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒன்னே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல்.